ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க விஏஓ அசிஸ்டன்ட் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, நம்ம விஏஓக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 5th கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரி, டிப்ளமோ அந்த மாதிரி படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் உள்ள கிராமங்களில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுடைய கிராமமும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இல்லை உங்களுடைய கிராமத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சிஸ் தான். ஆல்ரெடி வந்து போன வீக் வந்து திண்டுக்கல்ல உள்ள தெத்துப்பட்டி, சீலப்பாடி இந்த ரெண்டு கிராமங்கள்லையும் 4 கிராம உதவியாளர் போஸ்டிங்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்துச்சு. இப்போ வந்து எந்த ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வடகாட்டுப்பட்டி, கோம்பைப்பட்டி, ராகலாபுரம், ஜோத்தம்பட்டி இந்த 4 கிராமங்களில் கிராம உதவியாளர்கள் போஸ்டிங்ஸ் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் லிமிட்டு எல்லாமே ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி 15 நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கும் தனித்தனியாக தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோத்தாம்பட்டி அங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த பெண் ஆதரவற்ற விதவைகளுக்கு தான் இந்த போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. ஏஜ் லிமிட் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏரியாவில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் அந்த கிராமத்தில் தான் இருக்கீங்க, 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கிராமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வடகாட்டுப்பட்டி. இது வந்து பொது போட்டி தான், எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி சேம் அந்த கிராம பகுதியிலேருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்தது கோம்பைப்பட்டி. அந்த இடத்துல வந்து பிசி கேண்டிடேட்ஸு எடுக்க போகிறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் கிடையாது, முன்னுரிமை அற்றவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ராகலாபுரம். இதுவும் வந்து ஜென்ரல் தான். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் 4 ஏரியாலையுமே 4 டிஃப்ரெண்ட்டான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் அந்த கம்யூனிட்டி உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.